கன்யா கண்டிப்பா நீயும் சந்திப்போம் ஒண்ணா உட்காந்து இந்த பூஜையை பண்ணி ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி அந்த சந்திப்பு ஒண்ணும் கன்யாவை பாக்குறதுக்காக இங்க வரல. அந்த மாதிரி பேசாத பிளீஸ். என்ன ஆனாலும் சரி நான் எப்படியாவது இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்து கிளம்பிடும். சந்தீப் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கான். அதை ஸ்ரீனிவாஸ் இந்த வீட்டுக்கு பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காண தவறாதீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயனை தினம் துதிப்போமே. எந்த ஒரு காரியம் அனைவருக்குமே நன்மை உண்டாக்குமோ அந்த காரியத்தை தாமதிக்காமல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நாளை ஜாம்பவான் அவர்களுக்கும் மகாராஜா கேசரிக்கும் நடுவில் யுத்தம் நடந்தால் இதில் ஹனுமான் யார் பக்கம் இருப்பார்? தன் தந்தை கேசரியுடனா அல்லது அருமை ஜாம்பவானுடனா? இதற்கான தீர்வை தாங்கள் தான் தேட வேண்டும். ஒரு வழி இருக்கிறது தேவி. அது என்ன வழி என்று கூறுங்கள். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். மீனாட்சி கேஸ்ல இருந்து கைட்டு விட்டுட்டாங்களாம். இத நாம பயன்படுத்திக்கிட்டு வாணுவா நம்ம வழிக்கு கொண்டு வரணும். I think this is a perfect time. நாம போய் அந்த கதிரேசனை பார்த்து சரவணன பத்தி 4 வார்த்தை சொன்னோம் வைய, எல்லாம் தானா நடக்கும். இவ அந்த யாழ்னி கூட இருந்தவதாண்டா, இவளை பிடிச்சோம்னா அவளை தூக்கிடலாம்டா. கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வாழ்க்கை என்னும் கோலம் அறியே சொந்தங்கள். சாவுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். நித்யாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு. சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ஆனந்த கணமாக பூவின் அருமணமாக உங்களை கொல்ல நடந்திருக்கிற முயற்சி ஒரு திட்டம் போட்டு செய்யப்பட்ட சதிதான். உடனே அந்த ஆள் மும்பையை விட்டு வெளியே போகலன்னு நம்ம தலைய சுத்திட்டு இருக்கிற பிரச்சனை நம்ம தலைமையிலேயே வந்து விழுந்துரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த கொலைக்காரன் கோவாக்காரன் இல்ல, வெளியூர்காரன். பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.